இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முள்ளங்கி பராத்தா, இல்லைன்னா ராடிஷ் பராத்தா, இல்லைன்னா மூலி பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகமான தண்ணீர் சத்து இருக்கிறனால இந்த சம்மர் சீசனில் இதை நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிருக்கிற டைமில் நம்ம விட்டமின் சி நம்ம டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முள்ளங்கியும் நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ நல்லா துருகி எடுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா துருகி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்தோன்னா நிறைய தண்ணி வரும். அதை நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ முள்ளங்கியை புழிஞ்சதில் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம முள்ளங்கியை வந்து ஃப்ரை பண்ண போகிறனால அந்த தண்ணி வந்து ரொம்ப தண்ணி விட்டுகிட்டே இருக்கும் அடுப்பில். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பராத்தாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாவு பிசையும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் விடலாம். ஜீரகம் ஒரு சிட்டிகை, இஞ்சி சிப்ஸ் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம துருகி வச்சுருக்கிற முள்ளங்கி அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டனால அதில் தண்ணி வராமல் இருக்குது, இல்லைன்னா அப்படியே தண்ணி விட்டுட்டே இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணலாம் சப்பாத்தியில். முள்ளங்கி மேக்ஸிமம் பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அதனோட ஸ்மெல்லு தான். ஸோ அந்த ஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னா அந்த முள்ளங்கியை பார்த்தாலே ஓடுவாங்க. ஸோ இப்போ சம்மர் டைமில் இது நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால இதை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் ஃப்ரை பண்ணுறனால அந்த வாசனையே இருக்காது, முள்ளங்கி வாசனையே. ஸோ அந்த தண்ணியை கூட நம்ம சப்பாத்தியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு பெரட்டு
அவ்வளோதான், ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துட்டு அதோட கொஞ்சோண்டு ஓமம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த முள்ளங்கி சாறை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஸோ இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி மாவு. இதை இப்போ நம்ம எப்பையும் போல் பால்ஸை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு ஒரு நான் வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக திரட்டிட்டு அதில் ஸ்டஃப் பண்ண போகிறதில்ல, ரெண்டு உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு உருண்டை ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை மேலே வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக ரெண்டையும் தேய்ச்சி வச்சுக்கிறேன். ஸோ இது ஒன்று ரெடி ஆயிடுச்சு, இது இன்னொன்று. மொத்தமாக பெரிய உருண்டையாக உருட்டுறதுக்கு பதிலாக நான் ரெண்டாக உருட்டிட்டு அதுக்கு இடையில ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அதை மடிக்கும்போது இடையில இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும், இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வெளியே வராது அது, அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இதில் இப்போ நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட். ஸோ இந்த ஸ்டஃபிங் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த இன்னொரு சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கார்னர்ஸில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ ரெண்டும் நல்லா ஜாயின் ஆகிக்கிறோம். இதை இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியில் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு, அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுற வேண்டியதான் பராத்தா. மேலே நல்லா ஆயில் ஊற்றி. ஸோ இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. ஸோ பராத்தா நல்லா உப்பி வருது, மேலே உப்பி இருக்கு தெரியுதா? என்ன
போடுறாங்க.